ஓட்டு போட்டால் பட்டா வழங்குவேன், பொய் வாக்குறுதி அளித்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திருச்சி மணச்சநல்லூர் மேல சீதேவி மங்கலம் கிராமத்தில் 5 தலைமுறைகளாக இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னிலிருந்து குடியிருந்து வரும் பூர்வ குடிகளாகிய கிராம மக்களுக்கு பட்டா வழங்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். மேலும் இந்த இடத்தில் மணச்சநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தின் பெயரிலும் பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர்கள் விடுதிக்கும் பட்டா பதிவாகியுள்ளது. ஆனால் அங்கு பல ஆண்டுகளாக பூர்வீகமாக வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கும் கிரய பத்திரம் மூலம் மனை வீடு கிரயம் பெற்று அனுபவம் செய்து வருபவர்களுக்கும் பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. பூர்வீகமாக குடியிருப்பு நத்தமாக இருந்ததை அரசு புறம்போக்கு என திருத்தம் செய்ததால் அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வழிவகை இல்லாமல் இருந்தது. இதனால் அருணாச்சலம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்ததன் காரணமாக கடந்த 2022 ஜூன் மாதம் 24 நீதிமன்ற உத்தரவின்படி மேல சீதேவி மங்கள கிராமத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருபவர்களுக்கு மேற்படி நத்தம் இடத்தை நத்தம் நிலவரி திட்டத்தில் சேர்த்து பட்டா வழங்க வருவாய் கோட்டாட்சியர் தலைவர் வழி அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அதன் பிறகு இன்று வரை குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டா வழங்கப்படவில்லை. எனவே பூர்வீகமாக குடியிருந்து வரும் கிராம மக்களுக்கு உட்பிரிவு செய்து நத்தம் பட்டா கிடைக்க காலம் தாழ்த்தாமல் விரைந்து ஆவணம் செய்யுமாறு மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து புதிய பாதை மக்கள் இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் மன்னைக்குமார் கூறும்போது,